வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே இவ்வளவு வந்து நம்ம இன்னைக்கு எங்க போக போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வாலிகண்டாபுரத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு போறோம். ஸோ அந்த சிவன் கோயில் வந்து ரொம்ப ஒரு பழமையான கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய விசேஷங்கள் நடக்கும், நிறைய ஈவெண்ட்ஸ் அங்க பண்ணுவாங்க. ஸோ பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். பட் வந்துட்டு இந்த பழைய கோயில் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த கோயில் இருக்கும். பார்க்கறதுக்கு சின்னதாக தான் இருக்கும், பட் ஆனால் அதில் இருக்க ஆர்கிடெக்ட் ஒர்க்கு, அந்த ஒரு கல்வெட்டு, அந்த ஒரு நந்தி, அந்த லுக்கு பார்க்கும்போது அப்படியே நமக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதை வந்துட்டு கவர் பண்ணணும், போய் பார்த்துட்டு வரணும், அதை நம்ம சேனலில் காட்டணும் அப்படிங்கிறது என்னோடய ரொம்ப நாள் ஆசை. ஸோ நிறைய டைம் ட்ரை பண்ணி இப்போ தான் நாங்கள் கடைசியாக போனோம். ஸோ போகிறப்ப நல்ல லைட்டிங், சரி ஓகே போகிறப்ப நல்லா ஒரு டீ குடிச்சு போனோம். எங்களோட ரெகுலர் டீ கடையில் போயிட்டு ஆளுக்கு ஒரு டீ குடிச்சிட்டு நானும் என் ஃப்ரெண்டு குகனும் குடிச்சிட்டு கிளம்பினோம். சரி போகிற உள்ள ஹைவேஸில் நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. போட்டு அந்த இடத்துல ஹைவேஸ் பார்த்தீங்கன்னா, பாலம் ஏறுறதுல சர்வீஸ் ரோடில் இறங்கி லெஃப்ட் சைட் பார்த்தோம்னா கோயில் ஆர்ச் இருக்கும். ஸோ அந்த கோயில் ஆர்ச்சுக்குள்ளே உள்ளே போனால் கோயில் தூரத்துலேயே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ உள்ளே கோயில் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன், பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த கோயிலை லாங்லேருந்து பார்க்கும்போது எப்படி இருந்ததோ அதேமாதிரி பக்கத்துலேருந்து பார்க்குறப்பும் சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ உள்ளே கோயிலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு நந்தி, அதுக்கான கோவில், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய கோபுரம். அந்த கோபுரம் பார்க்குறதுக்கு நல்லா பழைய கோயில் மாதிரி அந்த கல்ச்சர்ஸ்லாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ரைட் சைடில் வந்துட்டு அந்த தூண்லாம் வந்துட்டு செம்மையாக செதுக்கியிருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் இந்த சைடில் மரத்தறையிலேருந்து பார்க்குறப்பவும் அந்த வியூ சூப்பராக இருந்தது. ஸோ அந்த ஆம்பியன்ஸே நல்லா இருந்துச்சு, லைட்டும் சரி, அந்த டைமில் சாஃப்ட் லைட்டடாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ உள்ளே போனப்போ சத்தமே இல்லாமல் நிசப்தமாக அழகாக வெறும் காக்கா குருவி சவுண்டு மட்டும்தான் இருந்துச்சு. அப்படியே உள்ளே போய் ரைட் சைடில் பார்த்தா ஒரு குளம், அந்த குளம் பார்க்கறதுக்கு பாசான் இருந்தாலும் கீழே இறங்குறது உள்ளே நல்லா ஜில்லுன்னு இருந்தது. ஸோ உள்ளே போயிட்டு நந்தி எல்லாத்தையும் பார்த்து கும்பிட்டுட்டு நானும் என் ஃப்ரெண்டும் அங்கே போய் நிம்மதியாக அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு சாமி கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். ஸோ அந்த இடத்துல உள்ள இருக்க ஒரு ஒரு சிலையும் பார்க்குறப்பவும் எங்களுக்கு அப்படியே பிரம்மாண்டமாகவும், ஏதோ ஒரு பழைய ஒரு கோயிலில் ஒரு ஆர்கிடெக்ட் ஒர்க் பார்க்க வந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ இந்த கோயில் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.